அதுவா ராகு காலத்துல வீட்டுல விளக்கேத்தலாமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கு. இந்த பதிவுல நாம இதுக்கான பதிலையும் கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள பலர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல கோவிலுக்கு போய் எலுமிச்ச பழத்தால விளக்கு போட்டு துர்க்கையம்மனை வழிபடுறதை தான் வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா சிலருடைய வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இருக்காது. அவங்க கோவிலுக்கு போய் ராகு கால சமயத்துல விளக்கு ஏற்ற முடியாது. இந்த மாதிரியான சூழல் இருக்கவங்க வீட்டிலேயே இந்த பூஜைய செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யக்கூடாது. இந்த ராகு கால பூஜைய வீட்டுல விளக்கேத்தி செய்யவே கூடாது. நாம காலை நேரத்திலயோ இல்ல மாலை நேரத்திலயோ வீட்டுல விளக்கேத்துறமோ இல்லையோ, ஆனா ராகு காலத்துல கண்டிப்பா வீட்டுல விளக்கேத்தவே கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. வெள்ளிக்கிழமையில நாம இறைவனுக்கு விளக்கேற்றி பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருக்கோம். வெள்ளிக்கிழமையில காலையில 10:30 12 மணி வரைக்கும் ராகு காலம் அப்படிங்கறது பலருக்கும் தெரியும். இந்த ராகு காலம் வர்றதுக்கு முன்னாடியே நாம வெள்ளிக்கிழமைகள்ல விளக்கேத்தி பூஜைய முடிச்சிடணும். அதே போல செவ்வாய்க்கிழமை 3:00 to 4:30 மணி வரைக்கும் ராகு காலம். உங்களுக்கு ஒருவேளை இந்த காலத்துலதான் வீட்டுல விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏதாவது இருந்தா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலேயே விளக்கேத்திருங்க. நீங்க ஏற்றின விளக்குல எண்ணெய ஊத்தி மாலை 3 வரைக்கும் அந்த விளக்க அணையாம பாத்துக்கோங்க. இது தவிர செவ்வாய்க்கிழமை 3 நம்ம வீட்டுல விளக்க ஏத்தவே கூடாது. விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா ராகு கால சமயத்துல நீங்க துர்க்கையம்மனை போற்றும் பாடல்களை பாடி கூட துர்க்கைய வழிபடலாம். மேலும் நாம கோவிலுக்கு எடுத்துட்டு போய் எலுமிச்சம்பழத்தால விளக்கு போடுறோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை ராகு காலத்துக்கு முன்னாடியே வீட்டுல அறுத்து எடுத்துட்டு போக கூடாது. ராகு காலம் ஆரம்பிச்ச பிறகு அதாவது 3 மேலதான் எலுமிச்சை பழத்தை அறுத்து விளக்க மாத்தணும். நாம கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க வச்சு எலுமிச்சம்பழத்தை விளக்க மாத்திக்கிறதே சிறப்பானது. விளக்கு ஏத்தி முடிஞ்சதும் அந்த எலுமிச்சம்பழத்தை திரும்பவும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த எலுமிச்சை பழத்துடைய சார நாம வீணாக்காம நம்ம வீட்டு சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். துர்க்கைக்கு ஏற்றப்படும் ராகு கால விளக்க ஆண்களும் ஏற்றலாம் பெண்களும் ஏற்றலாம். ஏன்னா ராகு கால பூஜை என்பது நமக்கு ஏற்படும் கஷ்டங்களை தவிர்க்கத்தான். இப்படி இதை எல்லாம் பின்பற்ற முடியாதவங்க கவலையே பட வேணாம். ராகு காலத்துல துர்க்கையம்மனை மனசார நினைச்சு போற்றி பூஜை பண்ணாலே போதும், அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.